வரவங்களுக்கு நம்ம வாகனம் ஆயத்தம் செய்திருக்கிறோம். அதனால தயவு செய்து நீங்கள் இருந்து நீங்கள் சரியாக நீங்கள் நேரத்தில் சொல்ற கூட்டம் ஆராதனை கடைசியாக அபிஷேக கூட்டமாக இருக்கும். அதனால தயவு செய்து நீங்கள் பொறுமையாக இருந்து சோதரனை கடந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு திரும்ப நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஆமே அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. நேரடியாக நம்முடைய விசேஷித்த செய்தியாளர் இடத்துல கருமை கொடுக்கிறேன். கையை தட்டி ஆண்டவர் எல்லாரும் மகிமைப்படுத்தலாம். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர் மீண்டும் இந்த மாலையுடன் நம்முடைய நடுவில் இருக்கிறார் என்பதுதான் விசேஷம். கைதறிவர் இந்த 40வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள கர்த்தர் கொண்ட கிருபை காய் கர்த்தரை சோதரிக்கிறேன். இன்னும் பல ஆண்டு விழாக்களை காண கர்த்தர் உதவி செய்வாராக. 50வது ஆண்டு விழா, 60வது ஆண்டு விழா, 70வது ஆண்டு விழா, 80வது ஆண்டு விழா, 100வது ஆண்டு விழாவையும் காண கர்த்தர் உதவி செய்வாராக. உடனே சொல்லாமல் அந்த வருக தாமதித்தா நானும் அதுக்கு வருவேன். அதையிலே வரைஞ்சு வச்சாக்கு சோத்திரம் உண்டாவதாக. என் மதுராந்தக சபை சார்பாகவும் பாஸ்டருக்கு காலையிலே ஒரு சால்வு அனுப்பி நினைச்சேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம் பாஸ்டரையா தயவாக ஒரு முறை எழுந்திருக்க அன்பாய் கேட்கிறேன். பாஸ்டருக்கு நான் இதை அணிவிக்கிறேன், நீங்க போய் பாஸ்டருமாக அணிவிச்சிருக்கேன். எல்லாரும் பாஸ்டர் தான் சால்வ் பண்ணுறாங்க. அதனால ஒரு கை தட்டலாமா? ஒரு மழை நேரங்கள் உதவியா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு அஞ்சு நிமிஷம் கத்தர் ஆராதித்து ஒரே ஆண்டவருடைய பிரசன்னம் தேவ சமூகம் நம்முடைய நடுவில் இறங்கி வருவதாக. ஒரு மகிமையான தேவ பிரசன்னம் எல்லாருடைய கரங்களை உயர்த்தி என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. 40 ஆண்டுகள் எங்களை விட்டு விலகாத கிருபை, 41வது ஆண்டுக்கு எங்களுக்கு போதுமாண்டவரே. கவனிச்சு பாருங்க, இயேசு மட்டும் நம்முடைய வாழ்க்கையில வராமல் இருந்திருந்தா, ஆண்டவர் இயேசுவை மட்டும் நாம் சந்திக்காமல் இருந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்றைக்கோ முடிந்து போயிருக்கும், மண்ணோடு போயிருக்கும். ஆனால் முடிந்து போக வேண்டிய வாழ்க்கையில ஒரு புது ஆரம்பத்தை கொடுத்து நம்மை ஜீவனோடு வைத்து நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தருக்கு 2 கைகளை தட்டி ஹல்லேலூயா. நீ என்னை தேடி வராதிருந்தா அடி
நாமத்தில் மூழ்கி ஞான
ஸ்நானம் எடுத்தார்கள். நன்றி கடனாக எனக்கு இயேசுதாசன் பேர் வச்சாங்க. இன்னைக்கு சாயந்தரம் கூட ஹோட்டல்ல செக் அவுட் பண்ணும்போது நான் அந்த தம்பி கிட்ட சொன்னேன், அந்த ரூம் செக் அவுட் பண்ணுவாங்க, பாட்டு கேட்க உங்களுக்கு ரொம்ப இஷ்டமானு கேட்டேன். அவன் ஒரு சீடி கொடுத்தேன், கையில கொஞ்சம் காசு கொடுத்தேன். கேளுங்க தம்பி, எங்க வாழ்க்கையில இயேசுனால செய்த நல்ல விஷயத்துல சொல்லியிருக்கிறேன்னு சொன்னேன். ரெண்டு தம்பி மாதிரி சொன்னேன். ஆண்டவர் சோத்திரம் பாடல்கள், ஆண்டவர் இயேசு அந்த வரும்போது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம். நன்றி கடனாக இயேசுதாஸ் பேர் வச்சாங்க. என்னுடைய 16வது வயதில் இயேசு என்னை அழைத்தார். அதான் பாடினேன். ஏமேன். தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டீரே. எங்களை அழிக்கணும், மூட்டைப்பூச்சி அப்படி நசுக்குன்னா செத்துரு பாருங்க. பிசாசு எங்களை அடிச்சிடலாம்னு நினைச்சான், முடியல. ஏன்னா அவனை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறாரு, அவனை விட சர்வ வல்லவர் ஒருவர் இருக்கிறாரு, அவனை விட பெரிய தெய்வம் ஒருவர் இருக்கிறாரு. எத்தனை ஆயிரம் விசாசம் வந்தாலும் இயேசுநாதர் கிட்ட ஒண்ணுமே நடக்காது. ஒரு அல்ல சொல்லலாமா? இயேசுனா எந்த பிசாசும் ஓடி போயிடும். இயேசுனா பிசாசுக்கு ஒரு அதிர்ச்சி தான். ஒரு அல்ல சொல்லலாமா? எங்களை அழிக்கணும்னு நினைச்சோம். ஆனா ஆண்டவர், எங்க அம்மா வயிற்றுல நான் இருக்கும் போதே நான் ஒரு ஊழியக்காரன் ஆகணும்னு ஒரு திட்டம் ஏமல கர்த்தர் வச்சிருந்ததுனால பிசாசு அதை அழிக்க முடியல. அதோட முடிஞ்சுதா? இல்ல, வாழ்க்கை சுகமாகி திரும்ப தகப்பனார் வேலையை தேடி ஆந்திரா போனேன். ஆந்திராவில் வேலையெல்லாம் கிடைத்து பணம் பொருள் எல்லாம் வந்து மீண்டும் வாழ்க்கை துளிர் விட ஆரம்பித்தது. சகல வசதிகளும் வந்தது, ஒரு குறைவில்லை. அதில் ஆண்டவர் இரண்டாவது இடத்துக்கு போய்விட்டதுனால என் தகப்பனார் அடிக்கடி ஆலய ஆராதனைகளுக்கு வர முடியாமல் போனதுனால நாங்கள் மட்டும்தான் ஆண்டவரை அப்படி மீண்டுமா எங்கள் குடும்பத்தை அழிக்க நினைத்தான் பிசாசு. என் தாயார் என்னை கூட்டிக் கொண்டு ஆந்திராவில் விஜயவாடா வந்து ட்ரெயின் ஏறி வராங்க. என் தகப்பனாருக்கும் என் தாயாருக்கும் ஒரு வருத்தம் ஏற்பட்டு என் தகப்பனார்கிட்ட சவால் விட்டுட்டு எங்கேயாவது போய் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு வராங்க. விஜயவாடாவில் ஒரு ட்ரெயின் ஏறி மெட்ராஸ் வந்த ஒரு வாரம் எக்மோர்ல இருந்தோம் நாங்கள். எக்மோர்ல எங்கே போகணும் தெரியாம சாகணும்னு வந்தோம். எங்கேயாவது செத்துற போறேன்னு எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, எனக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் சாகரவனுடைய சாவை விரும்பாத கர்த்தர். நம்ம வாழ்க்கையை குறித்த உயர்ந்த நோக்கம் உடையவர். நான் ஊழியக்காரனா மாறணும் என்பதை அன்றைக்கே அறிந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் எல்லா தந்திரங்களுக்கும் எங்களை விலக்கி காத்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எந்த பிசாசின் கிரியா இருந்தாலும் இயேசு உங்க பக்கத்துல இருந்தார் என்றால் எல்லாம் விலகி போய்விடும். ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது, ஒன்றும் உங்களை ஜெயிக்க முடியாது. அந்த இயேசு கூட இருந்தா போதும், அவர் கையில வாழ்க்கையை கொடுங்க. என்னுடைய 13வது வயதில் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். 15வது வயதுல பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றேன். 16வது வயதில் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். படிப்பதற்கு சென்னை வந்தேன். ஆண்டவர் நல்லவர். அங்க முடிக்கும் போது என்னுடைய 20வது வயதுல மதுராந்தகம் போயென்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மதுராந்தகம் வந்தேன். இன்று வரை ஆண்டவர் கூட இருக்கிறார். ஊழியத்துல சொத்து இருக்கிற நிலம் அல்ல, ஊழியத்துல சொத்து இருக்கிற சபை அல்ல, ஊழியக்காரனுடைய சொத்து கர்த்தர். கர்த்தருக்கு சொத்துறோம். அந்த கர்த்தர் கூட இருக்கிறார். எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் ஆண்டவர் மதுராந்தகம் வரும்போது. ஆதியாகமம் 28:15, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. Genesis 28:15, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. எத்தனை பிசாசுகள் ஐயா சொன்ன மாதிரி, எத்தனை பிசாசுகள் தற்கொலை பண்ண வீடு, பிசாசு போராட்டங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் கைவிடல, ஆண்டவர் கைவிடல. வலையில சொல்லாமா? இந்த ராத்திரி ஆண்டவர் மட்டும் நம்ம கூட இருந்தா போதும், ஆண்டவர் மட்டும் கூட இருந்தா போதும். அவர் என் கூட இருக்கிறாருங்கிற நிச்சயம் தான் இந்த மேடையில் இன்றைக்கு நிற்பதற்கு எனக்கு கிருபை தந்திருக்கிறது. என்னை அழைத்து அவர் என்னோடு இருக்கிறார். அவர் நம்மை மறப்பதில்லை, அவர் நம்மை கைவிடுவதில்லை. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர் கரத்தில் வாழ்க்கையை கொடுப்பீர்களானால் அவர் உங்களை உருவாக்குவார், உங்களை உபயோகப்படுத்துவார். பயப்படாதீர்கள். என்னால் என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்களா? என்னால் என்ன நண்பர்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு பாட தெரியாது, எனக்கு பேச தெரியாது. நீங்க ஆங்கிலம் தெரியாது, வாய்ஸ் டெஸ்ட் போட்டாங்க, போய் சரிகமா பதினைசு ஆன்சர் சொல்றேன் நான் சரியே ஒரு சாரியே நான் வெளியே போட்டேன். ஒரு சரியே சரியே போட வெளியே ரொம்ப வருத்தப்பட்டேன். படிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் டெய்லி ராத்திரி அழுவேன், அழுவேன், அழுவேன். அப்படி அழும்போது நடுராத்திரி
தூக்கத்துல யாரோ தொடுவது போல இருக்கும். எடுத்து பார்த்தா 1:30 மணி. அந்த 1:30 மணிக்கு என்னுடைய ஹாஸ்டல்ல அந்த அப்ஸ்டேர்ஸ்ல போய் அந்த ஓப்பன் டெரஸ்ல மொட்டை மாடின்னு சொல்றவங்க அந்த மாடியில போய் அழுது அழுது அழுது, ஆண்டவரே ஒன்றுக்கும் தகுதி இல்லப்பா, ஆனா என்னை அழைப்பீங்கன்னு தெரியும், என்னை அழைத்ததுனால தான் வந்திருக்கிற ஆண்டவரே என்று அன்றைக்கு ஜெபித்த போட்ட முழங்கால் தான் இன்னைக்கு உங்க முன்னால நின்று பாட கட்டளை உயர்த்த தேவன் பலப்படுத்தினா. என்னால என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்களா? பிரயோஜனம் இல்லாதவனை பிரயோஜனமாய் மாற்றுகிறவர் தான் என் இயேசு. ஒரு அதில் சொல்லாமா, வாலிப தம்பி நீ ஆண்டவருக்கு வேணும், வாலிப மகளே நீ ஆண்டவருக்கு வேணும், உன்னால ஒண்ணுமே முடியாதுன்னு நினைக்காத, பயப்படாத, உன்னை உருவாக்குகிற கர்த்தர், உன்னை பயன்படுத்துகிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பக்கத்துல இருந்தா போதும், அவர் நம்ம பக்கத்துல இருந்தா போதும், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உங்களை தாண்ட வைப்பார், ஜெயிக்க வைப்பார், உங்களை கொண்டு இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாக மாற்றுவார். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அன்பே அன்பே எந்தன்னார் உயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பே. ஏன் ஆராதிக்கிறது தெரியுமா? ஏன் பாடுறது தெரியுமா? ஏன் முடிய சிறு தெரியுமா? அவர் இல்லைன்னா ஒரு வாழ்க்கை இல்லை. இந்த வாழ்க்கை அவர் தந்தது நன்றி கடனாகத்தான். அன்பே எந்தன்னார் உயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பே. என்ன போதுங்க மேல கொண்டு போயிருங்க. இயேசுவின் கிருபை அப்படிதான்.
அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ அவர் உயர்த்துகிற தெய்வம். உயர்வு அவரால் வருது. அலைய சொல்லமா, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. நம்புறீங்க, நல்லாதான் இருப்பீங்க. யாருக்கு உட்கார்ந்து இருக்கிறது அவன் சொன்னா நம்புவாங்க. நல்லா கோட்டு போட்டுட்டு ஐ போட்டுன்னு சொல்றோம், உங்களுக்கு நல்ல காலம் பார்க்கணும். எங்க பார்க்க போய் ரத்தனங்களை உயர்த்த போறாருங்க, ஆசீர்வதி பார்க்கலாம். படிப்புனால வராத உயர்வை கத்த தருவாரு. அதுதான் தேவ கிருபை. அந்த கிருபை தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, யோசேப்புக்கு கொடுத்தாரு. அந்த கிருபையுள்ள தேவன் நீங்க உயிரோடு இருக்கிறார். உங்களை உயர்த்துகிறவர், அவர் வாழ வைக்கிறவர். அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு சன்ன மட்டும் பாடலாம். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். தகுதி பார்த்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் இல்லப்பா.
இன்னைக்கு நல்லா இருக்கிறது உங்க கிருபை, நாங்க வாழ்ந்து இருக்கிறது கிருபை, உயர்ந்து இருக்கிறது கிருபை. இந்த கிருபைக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கிறப்போ இந்த கிருபை எங்களை வாழ வச்சது காய் சொத்து, எங்களை உயர்த்தியது காய் சொத்து. இந்த கிருபையை நாங்கள் பறைசாற்றுவோம், இந்த கிருபையினால விலப்படுவோம். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே. இந்த ஆண்டவரே நன்றி ஆண்டவரின் பெருவிழாவில் இந்த சமயத்தில் உங்களுடைய பாதத்தில் உட்கார்ந்து பாடிக்கொண்டிருக்கிற, துதித்து கொண்டிருக்கிற, ஆராதிக்கிற யாராயிருந்தாலும், சரீரங்கள் பலவீனமாயிருந்தால் உங்களுடைய கிருபை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை வேளையிலேயே அநேக கத்தல் தொட்டதற்காய் சோத்திரம், எலும்பு நரம்புகள் சுகம் அடைகிறதற்காய் சோத்திரம், பலவீனமான கிட்னி சரியாவதற்காக வாழ்வு கொடுக்கிறதற்காக கை தட்டி நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா, சுகத்துக்காக நன்றி, வேலைக்காய் நன்றி, வேலவினத்தோடு, வயிற்று வலியோடு, தலை வலியோடு, முதுகு வலியோடு, மயக்கத்தோடு, பலவிதமான வேதனைகளோடு உடைய பாதத்துக்கு வந்தவர்களுக்கு நீ கொடுக்கிற சுகத்துக்காய் சோத்திரம், வேலனைக்காய் சோத்திரம், அதே சுக வாழ்வு துடிக்கிறதற்காய் சோத்திரம். உள்ளதாக வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி கடனில் இருக்கிற குடும்பங்கள் விடுதலை அடைவார்களாக. இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் தரித்திரம் நீங்குவதாக, கடன் மறைவதாக. பிசாசே உன் கரத்தை வருவதாக. சிறியதிலும் பெரியதிலும் ஒன்றும் குறைவு விடாமல் மீண்டும் சகலத்தினுடைய பிள்ளைகள் திருப்பிக் கொள்வார்களாக. யோகுவின் முந்தின நிலைமையை பார்க்கிலும் அவருடைய பிந்தின நிலைமை அவருடைய ஆசீர்வாதமாக இருந்து இரட்டிப்பாய் ஆசீர்வதித்த கர்த்தர் அப்படியே பிள்ளைகளையும் சபையையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோகம் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் பார்க்கறீங்க? உங்க விசுவாச கண்ணால் எத்தனை பேர் பார்க்கறீங்க? நான் சொல்றேன், எதையெல்லாம் உங்க மன கண்ணால பாத்தீங்களோ அதையெல்லாம் அடுத்த 2.5 மாசத்துல உங்க நிஜ கண்ணால பாப்பீங்க. மன கண்ணால பார்த்த ஆசீர்வாதங்களை நிஜ கண்ணா நீங்க பாப்பீங்க. உங்க மன கண்ணால பார்த்த ஆசீர்வாதங்களை நிஜ கண்ணால பாப்பீங்க. விசுவாசத்தை கைத்தட்டு நாமே, கையை தட்டி சொல்லு நாமே, yes I believe, when you believe you will receive. நீர் மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த சீலி ஒன்று பின்னால் இருக்குது, கொஞ்சம் சீலி தான் கொண்டு வந்தேன். எத்தனை பேர் வருவாங்க எனக்கு தெரியாது. நீங்கள் எல்லாரும் கொண்டு வாங்கினாலே உங்களுக்கு சீலி இருக்காதுன்னு நினைக்கிறேன். கடைகள் எல்லாம் 100 ரூபாய் கொடுக்குறாங்க. 7 மணி நேரம் 7 சீலியாக இருந்தது, ஒரே சீலியாக போட்டிருக்கிறோம்.
இட்ஸ் ஆடியோ சிடி, காரில் கேட்கலாம், வீடுகளில் கேட்கலாம், ஒரு நான் ஸ்டாப்பாக 7 மணி நேரம் கேட்கலாம். கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கலாம். அதில் அங்கே இங்குமாக நல்ல சாட்சி இருக்குது. நான் சொல்கிற சாட்சி பல இடங்களில் இருக்குது. 3வது வாரியம் 4வது வாரியில் உண்மை போல நல்ல தேவனுக்கு ஒரு பாடலை பாடி சாட்சி சொல்லியிருக்கு கேட்டிருப்பீங்க. ஏஞ்சல் டிவியில் சில இடங்களில் சாட்சியெல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த சாட்சியெல்லாம் இங்கே இருக்கிறது. எப்படி கர்த்தர் கொண்டு வந்தால் ஊழியர்களுக்கு தேவையான சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாகவே உங்களுக்கு நீங்கள் ஒன்றை வாங்கி உங்களுக்கு ஆசீர்வாதம் வருங்கள். எல்லா விசுவாசிகளும் வாங்கணுன்றது இது ஒரு பண நோக்கத்தோடு செய்யாமல் வெறும் 50 ரூபாய்க்கு கொடுக்குறேன், எல்லோரும் வாங்கிருக்கேன்னு சொல்லி எத்தனையும் ஃப்ரீயாக கிஃப்டாக கொடுக்குறேன். அதனால் எப்படியாக இந்த சீரியை ஃபஸ்ட்டு காப்பி போட்டுட்டு நான் கொண்டு வரேன். அதை நான் பெங்களூர் போகணும். பெங்களூர் போகிற ஃப்ளைட்டு மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணேன்னா ஃப்ளைட் நான் நிற்கிறேன் ஏதோ டைம் சொல்லிச்சு அடுத்த ஃப்ளைட்டில் போகண்டாங்க. ஸோ நான் ஒரு 4 மணி நேரம் இருக்கணும். அதுக்குள்ளே பேரிஸில் போய் இந்த சீரியெல்லாம் காப்பி பண்ணி வச்சுருக்காங்க, வாங்கிட்டு வரணும். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லேருந்து போயிட்டு வந்துட்டு வந்தால் நான் வந்து ஏற வேண்டிய ஃப்ளைட்டு டிலே, 2வது ஃப்ளைட்டு டிலே. ஒரு கல்யாணத்துக்கு போகணும் பெங்களூருக்கு, அதுவும் போக முடியும். அப்போ உள்ளே இருக்கிற ஒருத்தர் வெளியே போகிறேங்கிறார். அவருக்கும் ஃப்ளைட்டு டிலே 5 மணி நேரம். எங்கேயாவது சாப்பிட போகணும். அப்போ நான் சார், நானும் வெளியே போகிறேன், வாங்க என்னுடைய காரில் உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஒரு பேசஞ்சர் அவர், நானும் வெளியே வந்தோம். அவர் ஆண்டவர் அறியாதவர், நிறைய கைகளெல்லாம் அவருடைய பக்தி தெரிகிறது, நிறைய பார்த்து கொண்டே இருந்தால். அவர் எங்கே அபுதாபி போகிறாரு சாயந்தரம் ஃப்ளைட்டு. ஸோ வெளியே வந்த உடனே அவர்கிட்ட பார்த்து பேசியிருந்தேன். அப்போ கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பா, பயப்படாதீங்க, உங்கள் ஃப்ளைட் நல்லாயிருக்கும், பிரயாணம் நல்லாயிருக்கும்னு. அவர் உடனே நாளைக்கு எனக்கு வெட்டிங் டே என்ன வாழ்த்துக்கள், அட்வான்ஸாக வாழ்த்துறேன் சொல்லி நான் ஒரு சீடி தரேன். உங்களுக்கு பாட்டு கேட்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஃபஸ்ட்டு சீடி இது வந்த உடனே முதல் சீடி அவர் கையில் கொடுத்தேன். கொடுத்துட்டு இதை வச்சுங்க, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த ஒரு அற்புதமான கதை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கேளுங்க. அபுதாபியில் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கார், நான் அபுதாபி வரேன், உங்களை பார்க்குறேன். ஐயா கண்டிப்பாக வரணும் சார், எங்கள் வீட்டில் தங்கணும் சார். அவர் 5 நிமிஷத்தில் அவர் கையில் கொடுத்தேன். எப்படியாவது யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்களாங்கிற ஒரே நோக்கம் தான். ஸோ யூ கேன் கெட் ஒன் அண்ட் யூ கேன் கிஃப்ட் ஒன் டு சம்படி. இஃப் யூ லவ் சம்படி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, யாரோ ஒருத்தர், அவங்களுக்கு நீங்கள் இதை அன்பளிப்பாக கொடுக்கலாம். அது நிச்சயம் அவங்களை ரட்சிக்கவும். என்னுடைய வீடியோ சீடி ஒரு நாள் இருக்கு, அதை கொண்டு வரல. இயேசு உயிர்த்தெழுந்தாரா என்கிற ஈஸ்டர் ஃபார் த மாஸ்டர், ஈஸ்டர் நாயகனேன்னு சொல்லி ஒரு சீடி, அதில் 2 காப்பி இருக்குது. 2 வர்ஷிப் இருக்குது. 1 மணி நேரம் நான் ஸ்டாப் வர்ஷிப் 2 முறை நடத்தணும். அது அநேக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதம், சுகம், பலனை கொண்டு வந்தது. கத்தர் சித்தமாக அடுத்த முறை எடுத்து வருகிறேன். இது என்னுடைய பாடல் சீடிகள், பழைய பாடல்கள், என்னுடைய விசுவாசிகள் எழுதின பாடல்கள், என்னுடைய பாடல்கள், என்னுடைய உடல் ஊழியர்கள் எழுதினது, பழைய பாரம்பரிய பாடல்கள் சில. ஆகவே ஒரு 7 சீடியை ஒன்றாய் கொடுக்குற ஆல் த 7 இன் 1, இட்ஸ் அ 7 hours நான் ஸ்டாப் ரீவைவல் வர்ஷிப் எக்ஸ்பிரஸ் போட்டிருக்கிறேன். எக்ஸ்பிரஸ் பஸ் மாதிரி ஃபாஸ்ட்டாக அவங்களை கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ வர்ஷிப் எக்ஸ்பிரஸ் ஆகவே வாங்கி பயனடைங்க. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பைபிள் ஆகமங்கள் 66 அது தெரியணும்னா அதில் ஒரு அந்த அதை பற்றி ஒரு பாட்டு இருக்கு, ஒரே ஒரு சரணம்னு சொல்கிறேன், அது போடுங்கிறது ஒரு ஜி மேஜர். ஆதி ஆகமம் யாத்ராகமம் லேவியராகமம் என் ஆகமம் உபாகமம் யோசுவா நியாயாதிபதிகள் ஒன்று சாமுவேல் ரெண்டு சாமுவேல் மாவட்டங்கள் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது உங்களுடைய இ மேஜர்.
சென்னை கோவை மதுரை நாகையும் குமரியும் எல்லையும் தொல்லை இல்லா எல்லையாகணும். சென்னை கோவை மதுரை நாகையும் குமரியும் எல்லையும் தொல்லை இல்லா எல்லையாகணும். நீலகிரி அதிகாரத்தில் ஒரு எலும்பு பள்ளத்தாக்கை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த எலும்புகள் பள்ளத்தாக்கு மிகவும் உலர்ந்து போன எலும்புகளால் விளைந்த பள்ளத்தாக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் சொன்னவுடன் அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு பெரிய சேனையாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லாமா? கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்னையும் அப்படி ஒரு சேனையாய் மாற்ற விரும்புகிறார். ஆகவே இந்த எலும்புகளை குறித்து நான் ஒரு நாள் தியானித்த போது வேதாகமத்தின் முதல் எலும்பாக the first bone is the rib of Adam. ஆதாமின் விதா எலும்புதான் முதல் எலும்பு. ஒவ்வொரு எலும்பை குறித்து தியானிக்கும் போது ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் எலும்பு ஆதாமின் விலா எலும்பு. எப்படி ஆண்டவர் ஆதாமை உருவாக்கினார், அந்த ஆதாமிலிருந்து எப்படி ஒரு எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கினார் என்பதை நேற்றைக்கு தியானித்தோம். ஆதாமின் விலா எலும்பு நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? என் தேவனால் எல்லாம் கூடும். அதில் சொல்லாமா? சின்ன எலும்பு ஒரு விலா எலும்பை கையில் எடுத்தால் அது மிகவும் சிறியது. ஒரு விலா எலும்பை தனியாக எடுத்தால் அதில் உயிர் இல்லை. ஒரு விலா எலும்பை தனியாக எடுத்தால் அதில் அழகில்லை. ஒரு விலா எலும்பை தனியாக எடுத்தால் அதில் உபயோகம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு எலும்பை தனியா எடுக்கும் போது அதுக்கு உயிர் போய்விடுகிறது. ஒரு எலும்பை தனியா எடுக்கும் போது அது அழகாய் தோன்றாது. ஒரு எலும்பை எடுக்கும் போது அது உபயோகப்படாது. நீங்க ஜஸ்ட் தூக்கி இப்படிப்பட்ட ஒரு எலும்பு ஆண்டவர் கையில வந்தவுடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எலும்பு தான் ஆதாமின் வாழ்க்கை துணையாய் மாறுகிறது. சைஸ்ல ரொம்ப சின்னது, ஆனா கர்த்தர் அந்த எலும்பை மிகப்பெரியதாய் மாற்றுகிறார். சிறியதை பெரியதாய் மாற்றுகிறார். உயிர் இல்லாததுக்கு உயிர் கொடுக்கிறார். அழகில்லாததுக்கு அழகை கொடுக்கிறார். உபயோகம் இல்லாததை ஆதாமுக்கு உபயோகமாய் மாற்றுகிறார். எப்படி நடந்தது இந்த மாற்றம்? ஆண்டவர் கைக்கு அந்த எலும்பு வந்தது. கைவிடுத்து அல்ல சொல்ல, ஆண்டவர் கையில எது வந்தாலும் அது மறுரூபமாகும். அதனால ஆதாமின் விலா எலும்பை பார்த்து ஆதாமின் விலா எலும்பை நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று கேட்டா, என் தேவனால் எல்லாம் கூடும். அதே சொல்லாமா? அவர் மண்ணை தொட்டார் மனிதனானார், எலும்பை தொட்டார் ஏவாளாகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மை காட் இஸ் எ காட் ஹூ கேன் டு எனிதிங் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில என் தேவன் எதையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய முடியாத ஒரு அற்புதம் இல்லை. கைதெடுக்க பார்க்கலாம். அவர் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் இல்லை. கைதெடுக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை. அவரால் சுகமாக்க முடியாத வியாதி இல்லை. அவரால் செய்ய முடியாத அதிசயம் இல்லை. அவரால் ரட்சிக்க முடியாத பாவியும் இல்லை. மன்னிக்க முடியாத பாவமும் இல்லை. ரட்சிக்க முடியாத பாவியும் இல்லை. அவரால் செய்ய முடியாது என்று ஒன்று இல்லவே இல்லை. அப்படிப்பட்டவர் கையில் எலும்பு போன போது அது மறுரூபம் ஆயிற்று. ஒரு எலும்பு கொஞ்ச நேரத்தில் ஒரு மனுஷியாய் மாறிவிட்டது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லவர்.
அவர் மகா பெரியவர். கைவிட்டு சொல்லாமா, இந்த தாராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, முதல் தடவையாக வந்திருக்கிறீர்களா, யாரோ சொன்னதுனால வந்திருக்கிறீர்களா, ஆண்டவர் இயேசுவை அறியாமல் வந்திருக்கிறீர்களா, பயப்படாதீர்கள், நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க திரும்பி போகும்போது வரும்போது இந்த பிரச்சனை இருக்காது. சூரியனை கண்ட பனி போல உங்க பிரச்சனை மறைந்து போய்விடும். அந்த பாறாங்கல்லை போல உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற அந்த பாரம் புரண்டு போய்விடும். ஏனென்றால் விடுவிக்கிற கர்த்தர் ஒருவர் இங்க இருக்கிறார். தேவ சபையில தேவன் எழுந்தருள் இருக்கிறார். கண்களினால் காண முடியாத மின்சாரத்தை போல இந்த மின்சாரம் இங்கே இருக்குது, ஆனா கண்ணுக்கு தெரியாது. மின்சாரம் இருப்பதனால தான் விளக்குகள் எரிகின்றன, ஒலிபெருக்கி வேலை செய்கிறது. ஆண்டவரும் அப்படித்தான், மாமிச கண்களால் அவரை பார்க்க முடியாது, ஆனால் அவர் இங்கே இருக்கிறார். அவர் இருக்கிறார் என்பதை எப்படி அறிகிறோம்? அவரை துதிக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், ரெண்டு அல்லது மூன்று பேர் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவில் நான் இருக்கிறேன். பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, இருக்கிறேன். I am there, not that I will be. உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் நண்பரை விட, உங்கள் அருகில் இருக்கிற உங்கள் சகோதரியை விட அதிக பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். God is closer than your best friend tonight. உங்களுக்கு நெருங்கியவர்களா இருக்கக்கூடிய எல்லாரை விட அதிக நெருக்கத்துல கர்த்தர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அவர் தேடி வந்து நன்மை செய்கிறவர். உடலில சொல்லமா, ராத்திரி வேளையில அந்த ஆதாமின் எலும்பை மறுரூபமாக்கினவர் உங்கள் குடும்பத்தை மறுரூபமாக்குவாராக, உங்களுடைய தொழிலை மறுரூபமாக்குவாராக, உங்கள் கொஞ்சத்தை அதிகமாக்க அவரால் முடியும். ஒன்றும் இல்லாவிட்டால் ஒன்றை உருவாக்க அவரால் முடியும். கொஞ்சம் இருந்தால் ஆசீர்வதிக்க முடியும், பலவீனமாக இருந்தால் பலப்படுத்த முடியும். எதையும் அவரால் செய்ய முடியும், சிறியதை அவரால் பெரிதாக்க முடியும், அழகில்லாததற்கு அழகை கொடுக்க முடியும், உபயோகம் இல்லாததை உபயோகமாக்க முடியும், உயிர் இல்லாத எலும்புக்கு உயிர் கொடுக்க அவரால் முடியும். உங்க சரீரத்துல கிட்னி உயிர் இல்லைன்னு சொல்றாங்களா, லங்ஸ் வேலை செய்ய சொல்றாங்களா, ஹார்ட் வீக்கா இருக்குன்னு சொல்றாங்களா, குடல் மாற்றுகிறவர், என் தேவன் மறுரூபமாக்குகிறவர். My God is a transforming God. மருத்துவர்கள் ரிப்போர்ட்டையே கர்த்தர் மாற்றிடுவார். சென்னையில பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும் போது ஐநாவரத்துல ரயில்வே ஹாஸ்பிட்டல் சந்திரான்னு ஒரு சிஸ்டர் அட்மிட் ஆயிருந்தார். பேர் கூட சொல்றேன், அங்க போயிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு திங்கட்கிழமை ஆபரேஷன், ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கிறோம் பார்த்து ஜோமன்ன போயிருக்கிறோம். சபையில விசுவாசிகளாக நானும் போயிருந்தேன். ஜோமனிட்டு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். மருத்துவர் கத்தி உங்க சரீரத்துல படாதுன்னு சொன்னோம். டாக்டர் ஆபரேஷன் பிக்ஸ் பண்ணிட்டாரு. பிக்ஸ் பண்ண பிறகு மருத்துவரின் கத்தி உங்க மேல படாதுன்னு ஜபம் பண்ணிட்டு வந்தா, அடுத்த நாள் அந்த சிஸ்டருக்கு ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணி தியேட்டருக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போற இடத்துல இருமல் வந்துச்சு. இருமல் வரவங்க எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்களை ஆபரேஷன் கொண்டு போனா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. புதன்கிழமை மாத்திட்டாங்க. திங்கட்கிழமை வைக்க வேண்டிய ஆபரேஷன் புதன்கிழமை ஆக்கிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் மருத்துவரின் கத்தி உங்க உடம்புல படாதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் ஆபரேஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண பிறகு இது நடந்தது. திங்கட்கிழமை இருமல் வந்து எல்லாம் ஸ்டாப் ஆகி, செவ்வாய்க்கிழமை அவங்களை அப்சர்வேஷன்ல வச்சுட்டு புதன்கிழமை மீண்டும் ரெடி பண்ணும்போது ஒரு டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்து சொன்னாராம், உங்களுக்கு யாரு உங்களுக்கு ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணது? ஒண்ணு இல்லையன்னு சொன்னாரு. கைதட்டு ஒரு அழகாக சொல்லுங்க. நல்லதான் கைதட்டுங்களேன், நல்லதுதான் தட்டுறோம், நல்ல கைதட்டுங்க. சகோதரி சபையில வந்து சாட்சி சொன்னாங்க. சொல்லாம சென்னையில நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது நடந்த ஒரு சம்பவம், என் தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு தான் கர்த்தர் செய்வாரு. அல்லேல சொல்லாமா, நீங்க நம்பிட்டீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் செய்வாரு. நம்பிக்கை துரோகம் பண்ணவே மாட்டாரு என் ஆண்டவர். நீங்க நம்பின உங்களுக்கு ஒரு நாள் நீங்க வெட்கப்பட்டு போகாம உங்க தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு அவர் உதவி செய்வார். மாற்றுகிறவர், அவர் மறுரூபமாக்குகிறவர். எதையும் அவரால் மாற்ற முடியும், எதையும் மாற்ற முடியும் என்கிற நல்ல செய்தி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இது மாறுமா? மாறும். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அவர் கையில கொடுங்க. இந்த நஷ்டம் மாறுமா? கண்டிப்பா மாறும். இந்த கவலை மாறுமா? மாறும். வருஷந்தோறும் 10,000 ரூபாய் கடன். எங்க சப விசுவாசி ஆரம்ப ஊழியம் 82 வந்தேன், 83, 84 ஒரு கடை வச்சிருந்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சகோதரி கூட இங்க கோயம்புத்தூர் பக்கத்துல காரமடையில இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஜோமண வந்தேன், பிசாசி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஜோமண வந்தேன். ஆண்டவர் நல்லவர். அவங்க வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன். அந்த கடனை வந்து அவங்க வந்து மீளவே முடியல.
சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. நீ உண்மையா இருக்கிறீங்களான்னு கேட்டேன், கர்த்தருக்கு தசமமா கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, ஒரே வருஷத்துல உங்களுடைய கடனை மாற்றுவார். சின்ன ஒரு மளிகை கடை, ஆண்டவர் சோத்திரம், ரொம்ப திணறிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சொன்னாங்களா, ஆண்டவர் புதுசா சபைக்கு வரும்போது நீங்க கொடுக்கறதுல உண்மையா இருங்க, சபைக்கு உண்மையா இருங்க. டெய்லி வருமானம் 2000 ரூபாயா? 2000 ரூபாய் இல்ல 600 ரூபாய் லாபமா? 60 ரூபாய் தனியா எடுத்து வைங்கன்னு சொன்னேன். இப்படி சொல்லுங்க, 2000 ரூபாய் வியாபாரம் ஆகுது, 600 ரூபாய் லாபம் இருக்கு, அதுல 60 ரூபாய் கர்த்தருக்கு எடுத்து வைங்க, ஒரு பாக்ஸ்ல போட்டு வைங்க, ஒரு வாரம் சேருங்க, ஒரு மாசம் சேர்ந்து கரெக்டா கர்த்தருக்கு கொடுக்கறதுல உண்மையா இருங்க, உங்க கடன் ஒரு வருஷத்துல மாறும்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, சரி பாஸ்டர், நாங்க மீள முடியாம இருக்கிறோம், ஒரு 10000 ரூபாய் கடன் இருக்கு. 20-25 ரூபாய் வருஷத்துக்கு முன்னால 10000 ரூபாய் பத்து லட்சம் மாதிரி மீளவே முடியல. அவங்க கிட்ட இந்த பொருள் எல்லாம் ஒரு பெப்பர் உதவி செய்தார் கர்த்தர். மாற்றுகிறவர், உங்க தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. தொழிலாளியா இருக்கிற உங்களை முதலாளியா கர்த்தர் மாற்றுவார். கைதில் சொல்லாமா சொல்லுங்களேன். தொழிலாளியாளில் அடுத்த வாரம் சொல்றாரு பாஸ்டர், அந்த கம்பெனியை என்னவே நடத்த சொல்லிட்டாங்க, இப்ப நான் 10 பேரை வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். தொழிலாளிய ஒரே வாரத்துல கர்த்தர் முதலாளியா மாத்தினார். ஒரு நல்ல சொல்லுங்களேன், ஐயா ஆண்டவருக்கு ஹாலேலூயா. ஆண்டவரால முடியும், அதுக்கு நீங்க ஆமேன்னு சொல்லணும். அப்பதான் அவரால் முடியும். நீங்க நம்புறீங்களான்னு எப்படி தெரியும்? பாஸ்டர் பிரசங்கம் பண்ண வாக்கு தத்தம் சொல்ல சொல்ல ஆமே எஸ் நான் நம்புறேன், எனக்கு நடக்கும், எனக்கு செய்வாரு, ஆமே ஆமே சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அது நடக்காது. ஆமா நடக்கும், எனக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு ராத்திரி அநேகர் ஆண்டவரோட பேசிட்டு இருக்காரு. அநேகர் ஆண்டவர் சொல்றாரு, திருமண தடைகள் நீங்கும், பயப்படாதீங்க, உங்க திருமண கட்டுகள் உடையும். இல்லையா சொல்லுங்க, எத்தனையோ திருமணத்துக்கு நீங்க தேடி போனீங்க, நன்மை உங்களை தேடி வரும், உங்க வீட்டை தேடி வரும், நன்மையின் திருமை என்னை தொடரும். நீங்க தேடி போனதெல்லாம் உங்களை தேடி வருது. இந்த வருஷ கடைசிக்குள்ள அநேக குடும்பங்கள் அற்புதங்கள் நடக்கும், உங்க இருண்ட வாழ்க்கை மாறும், ஒரு வெளிச்சம் உதிக்கும், ஒரு பிரகாசம் வரும். இருளடைந்த உங்க வாழ்க்கை ஒரு வெளிச்சத்தை போல மாற போகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாமின் விலா எலும்பு சொல்லுது, வெயிட் பண்ணு. அதே சொல்லுங்க, வாலிபர்களுக்கு என்ன சொல்லுது? வெயிட் பண்ணு. நான் சொன்னேன், ஆதாம் எலும்பு ஒண்ணு மிஸ், இங்கிருந்து மிஸ் ஆகி அது மிஸ் ஆகி அந்த மிஸ் ஆதாமுக்கு மிஸ்ஸஸ் ஆச்சு. ஆதாம் மிஸ் ஆன எலும்பை தேடி போகல, வாலிபர்களே தேடி போகாதீர்கள். எங்கேயாவது தேடுறது பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பைக் ஓட்டுறான் பாருங்க. புதுசா ஒரு பைக் வந்து ஓட்டுறேன் கிரவுண்ட் ஃப்ளோர் உட்கார்ந்து பஸ் ஃப்ளோர் இப்படி உட்காந்து என்னன்னா பைக் பார்த்தா யூனிக் ஆன யூனிக் ஆன என்னன்னு பார்த்தா டிக்ஷனரியில் காண்டாம போய் போட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் ஜோடி ஜோடியா போகுது. இந்த பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்டு ஒரு ஆத்மாவை யாதாயம் பண்ணுன்னு சொல்றாரு பாருங்க. உருவாகிட்டு இருக்கு, கர்த்தருக்கு காத்திருங்க. அல்லேலூயா சொல்லாமா. நம்மளா எதையாவது ஒன்று பார்த்துக்கிட்டு சொல்லுவாங்க, இஷ்டப்பட்டா கஷ்டப்படுது. இல்லாம முடியாது பாஸ்டர், ஒரு கல்யாணம் முடிச்சு இது இருந்தா முடியாது பாஸ்டர். ஒருத்த கவிதை எழுதுனா, அன்பே நீ இன்னி நான் இல்லை, நான் இன்னி நீ இல்லை, இது கல்யாணத்துக்கு முன்னால
கல்யாணம் பண்ணி 3 மாசம் ஆச்சு. இப்ப நான் உடலே நீ இருக்கணும் நாங்க இப்படிதான் படிக்கிறேன். எல்லாம் மாம்சீகத்தின் அடிப்படையில் ஆண்டவருக்கு காத்திருந்தா கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து கேட்டார். பயங்கரமான குழியிலும் உடையான சேர்ந்து இருந்து அவரை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலிடம் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயில் கொடுத்தார். அநேகரதை கண்டு கத்தரை நம்புவார். கத்த நல்லவர். சோ ஆதாமின் விழா எலும்பு இவ்வளவு சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் ஒரு எலும்பை பற்றி சொல்ல விரும்புகிறேன், அதன் பிறகு நீங்கள் எல்லாரும் எழும்பலாம். எலும்பை குறித்த இரண்டாவது எலும்பு, எலும்பு இல்ல எலும்பு, இரண்டாவது எலும்பு. ஆதியாகமம் 50 24-25 வசனத்தில் வருகிற யோசேப்பின் எலும்புகள், the bones of Joseph. யோசேப்பின் எலும்புகள். கடிகாரம் இன்றைக்கு வேகமாய் ஓடுகிறது, உங்கள் ஜபமோ என்னவோ தெரியவில்லை. கொஞ்சம் ஆதியாகம் 50 எடுத்து. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போகப்படுவார் என்று சொன்னதுமன்றி தேவன் உங்களை சந்திக்கும் போது எலும்புகளை இவ்விடத்திலிருந்து அவ்விடத்துக்கு கொண்டு போங்கள் என்றான். யோசேப்பு போது எப்படி அவன் எகிப்துக்கு போனான் நமக்கு தெரியும். எகிப்தில் போய் ஆண்டவர் அவனை உயர்த்தினான். ஆண்டவர் யோசேப்பை உயர்த்துவேன்னு சொன்னாரு 17 உயர்த்துவேன் சொல்லி அடுத்த நாளே பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆண்டவர் கவனிங்க இப்படி போவேன் அப்படின்னாரு. அவன் இப்படி போனான். இப்படிதான் ரூட்டு ஆண்டவர் இப்படி கொண்டு போறதுக்கு ரூட்டு இப்படிதான் வச்சிருக்காரு. அடுத்த நாளே தூக்கி அவன் எங்க போடுறாங்க, குழியில. குழினா இங்கிலீஷ்ல பிட்னு போடுறது, PIT. நான் முதல் முறை அமெரிக்காவுக்கு போயிருந்தேன், ஹாகா இன்ஸ்டிடியூட்ல ஒரு செமினார் ஒரு மாசம். அப்ப அங்க ஒருத்தர் டீச் பண்ணார், அந்த யோசேப்ப குழியில போட்டாங்களே அந்த PIT என்கிற பிட்டுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். பிரைம் மினிஸ்டர் இன் ட்ரைனிங், the future prime minister in training. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் பிரைம் மினிஸ்டர் ஆக போறான், ஆனா அவனுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது. PIT is prime minister in training. எதையும் நம்ம சாதகமா எடுத்துக்கலாம். யோசேப்புக்கு தெரியாது பிரைம் மினிஸ்டர் ஆக போறான்னு சொல்லிட்டு. அப்பாவும் சகோதரன் எல்லாம் வந்துட்டாங்க, 70 எகிப்துக்கு வந்துட்டாங்க. தங்களுடைய சகோதரன் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறதுனால இஸ்ரவேல் புத்திரனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. பார்வோம் நல்லா இவங்களை கவனிச்சு பெஸ்ட் நல்ல இடத்துல உட்கார வைங்க. குடும்பத்தில் வந்திருக்காங்க, நல்லா கவனிக்கப்பட்டார்கள், எல்லாம் நன்றாக இருந்தது. ஒரு நாள் யோசேப்பு மரிக்க போகிறார். அப்பொழுது யோசேப்பு சொல்றாரு, அவங்க அப்பா இறந்து போனால் எல்லாம் இறந்து போய் கடைசியில் யோசேப்பு நான் மரிக்க போகிறேன். நான் கொஞ்ச நாள்ல இறந்துடுவேன், அல்லது சில நாட்களில் மறித்து போய்விடுவேன். நான் இறந்து போன பிறகு கொஞ்ச நாள்ல நம்முடைய கர்த்தர் உங்களை சந்திப்பார், நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் உங்களை சந்திப்பார். அவர் God of forefathers Abraham, Isaac and Jacob will visit us. அவர் உங்களை சந்திப்பார். எதற்கு சந்திப்பார்? இந்த தேசத்துல உங்களை பெருக பண்ணுவதற்கல்ல, இந்த தேசத்துல இன்னும் உங்களை அப்படியே பரிபூரணமாக்குவதற்கல்ல, இந்த தேசத்துல உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பதற்கல்ல, இந்த தேசத்தை விட்டு உங்களை வெளியே கொண்டு போறதுக்கு சந்திப்பார். உங்களை சந்திப்பார். சந்தித்தவங்களை இந்த தேசத்தை விட்டு புறப்பட பண்ணுவார். நீங்க இந்த ஊரை விட்டு போவீங்கிற நல்லா தானே இருக்கிறோம், எங்களை ஊரை விட்டு போவீங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு ஆட்களுக்கு ஆச்சரியமாய் அதிர்ச்சியாக இருக்கும். ஜோசப் சார், ஆண்டவர் உங்களை சந்திப்பார். எங்களுக்கு சந்திப்பார், உங்களை சந்தித்து இந்த ஊரை விட்டு உங்களை புறப்பட பண்ணுவார், உங்களை புறப்பட பண்ணுவார். நல்ல கவனிங்க. அப்படி உங்களை புறப்பட பண்ணும் போது கவனிங்க,
உங்களை புறப்பட கொண்டுவா, நீங்க எல்லாரும் ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்து நீங்க போயிடுவீங்க, நம்ம தேசத்துக்கு போவீங்க, கானான் தேசத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவாரு, அங்க இருந்தா இங்க வந்தீங்க, இங்க கொஞ்ச நாள் இருந்து சாப்பிட்டீங்க, சந்தோஷமா இருந்தீங்க, திரும்ப கர்த்தர் உங்களை சந்தித்து இந்த ஊரை விட்டு கொண்டு போவாரு. அப்படி நீங்கள் போகும்போது என்னுடைய எலும்புகளையும் இங்க கூடவே கொண்டு போயிருங்க, இங்க விட்டுறாதீங்க. ஏனென்றால் இந்த எகிப்து நமக்கு சொந்த ஊர் அல்ல. எகிப்து நம்மை வாழ வைத்திருக்கிறது. எனக்கு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கிடைச்சிச்சு, நான் நன்றா இருக்கிறேன், நீங்கெல்லாம் வந்தீங்க, எல்லா ஆசீர்வாதமும் பெற்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கிறோம். ஆனாலும் இந்த எகிப்து நமக்கு சொந்த ஊர் அல்ல. இந்த ஊரை விட்டு நீங்கள் நான் ஒரு நாள் புறப்பட்டு போக வேண்டும். ஆகவே நான் மரித்து போனாலும் நம்முடைய தேவன் உங்களை சந்திப்பார், சந்தித்து இந்த ஊரை விட்டு உங்களை புறப்பட வைப்பார். இந்த ஊரை விட்டு நீ எல்லாரும் ஒரு நாள் போவீங்கன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொன்னார் யோசேப்பு. அப்படி போகும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், என் எலும்புகளை இன்றைக்கு இங்கே வைக்கப்படுகிற பெட்டியில வைக்கப்படுகிற எலும்புகளை ஒரு நாள் மீண்டும் நீங்கள் புதைக்கப்படுகிற எலும்புகளை எடுத்து நீங்கள் போகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போங்கள் என்று சொன்னார். அப்படி கொண்டு போனார்களா? யாத்திராகமம் 13 அதிகாரம் 19 வசனம் வாசியுங்கள். எக்ஸோடஸ் 13:19. மோசே அப்பொழுது உங்களோடு கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை எலும்புகள் நமக்கு என்ன சொல்லுகிறது? அதனால் யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரருக்கு தன்னுடைய சகோதரருக்கு சொன்னதை பல வருஷம் பொறுத்து, சுமார் 400 அடிமையா இருக்கிற அவங்க அங்கிருந்து 400 பிறகு 430 பைபிள வருது. அத்தனை வருஷம் பொறுத்து அவங்க வெளியே வர்றாங்க. மோசே தான் அவங்களை வெளியே கூட்டிட்டு வராரு. அவங்களை வெளியே கூட்டிட்டு வந்து அவங்களை கொண்டு போகும்போது, எகிப்துன்னு போகும்போது அந்த யோசேப்பின் எலும்புகளை மோசே தன்னோடு கூட எடுத்து கொண்டு போனான். எங்க போனாங்க? மோசே இஸ்ரவேல் எங்க வழி நடத்துறாரு? கானான் தேசத்துக்கு. அல்லேலூயா. அந்த வழி நடத்தும் போது எலும்புகளை கொண்டு போகிறார்கள். என்ன வசனம்? இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன? யோசேப்பின் எலும்புகள் நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன? இந்த ஊர் எகிப்து என்கிற இந்த ஊர் நம்முடைய சொந்த ஊர் அல்ல. இது கொஞ்ச நாள் இருக்கிற ஊர். இது நமக்கு வாடகை வீடு மாதிரி, ஷேக்ஸ்பியர் சொல்ற மாதிரி. The world is just like a drama stage. ஒரு நாடக மேடை மாதிரி. கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நாள் தான் இந்த உலகம். இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். இந்த பூமி நமக்கு எகிப்து மாதிரி. இங்க வீடு இருக்கு, நிலம் இருக்கு, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, ப்ரமோஷன் இருக்கு, பதவி இருக்கு, பங்களா இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். இங்க இருந்து நம்ம ஒரு நாள் போகணும். கேட்டாலே சோகம் இல்ல. இப்ப தான் ஒரு பிளாட் வாங்கியிருக்கேன். அப்படியானால் சொந்த ஊர் இது இல்ல. இது நம்ம கொஞ்ச நாள் இருக்கிற ஒரு டிரான்சிட். என் கார்ல எழுதியிருக்கேன் பின்னால், கொஞ்ச நாளுக்கு இருக்கிறேன். அமெரிக்காவுக்கு வரேன், இங்க மதுராந்தக வரணும், சென்னை வரணும், துபாயில வெயிட் பண்றேன் அடுத்த ஃபிளைட். அமெரிக்காவும் வந்துட்டேன், துபாயில அடுத்த ஃபிளைட் மாறி வெயிட் பண்றேன். அந்த வெயிட் பண்ற நேரம் தான் டிரான்சிட். அது அடுத்த ஃபிளைட் பிடிச்சி வந்துடுவேன். அப்படி அந்த அடுத்த ஃபிளைட்டுக்கு வெயிட் பண்ற நேரம் அங்க ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். இருக்கிறதே ஒரு 6 அது 5 செலவு 1.5 நேரத்தில் அடுத்த ஃபிளைட் இருக்கும், செலவு 8 இருக்கும். ஸோ டிரான்சிட் ரொம்ப கவனமா இருப்பேன். போர்டிங் பாஸ் கவர் கையில் இருக்கு, எந்த கேட்டுன்னு பார்க்கணும், ஏதாவது காஃபி டீ குடிக்கணும் அங்கே இருக்கும் போகலாம். ஆனால் கவர்னமெண்ட்ல அனௌன்ஸ்மெண்ட் செலவில் எங்கேயாவது மிஸ் பண்ணி கூப்பிட்டே இருப்பாங்க, கூப்பிட்டே இருப்பாங்க, நம்ம பேரை கவனிக்கணும். ஸோ டிரான்சிட்டாக இருக்கும் போது ஐ எம் வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் ஃபிளைட். அடுத்த ஃபிளைட் எப்படி? சொந்த ஊருக்கு வரப்போகிறேன். இது சொந்த ஊர்ல
இது நம்ம இருக்கக்கூடிய வாடகை வீடு. கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இங்கில்லை. நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இதெல்லாம் வச்சு ஒரு அம்மா பாட்டு பண்ணாங்க.
நீயே நிரந்தரம். யார் தெரியுமா? உலக புகழ்பெற்ற பாடகி, சினிமா பாடகி, பின்னணி பாடகி, 5000 பாட்டுக்கு மேல பாடி இருக்கிற பாடகி, ஒவ்வொரு பாட்டுக்கும் பல லட்சம் சம்பாதித்த பாகவத குடும்பத்தில் பிறந்த ஒரு பாடகி. இயேசுவை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாரும் ரீன்டோன் டயல் டோனா வச்சிருக்கிற ஒரு பாட்டு. பாக்க மாட்டோம்,
ஒருத்தனை கொடுத்த சவப்பெட்டியை பத்தி ஒரு விளக்கம் வருது ஃபேஸ்புக்கில். அதாவது என்ன போட்டிருந்தாரு, இருக்கும்போது பார்ப்பது இறந்த பெண் பார்க்க முடியாது. இருக்கும்போது பார்த்துக்கலாம் சவப்பெட்டியை, இறந்த பிறகு நம்ம எந்த பெட்டியை பார்க்கிறோம், பார்க்க முடியாது. ஒரு அற்புதமான பெட்டி அப்படி ஒரு போட்டிருந்தாரு உலகத்துல. அப்படியா ஒரு 10 மாசமும் ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள அதுவும் நிறந்துடும், கொஞ்ச நாள் வந்துடுறோம். அடுத்து இங்க இருக்கிறவன் இதுவா நிரந்தரமா இதுல, அதான் பாட்டு கொஞ்ச நாள் தான். தமிழ் இலக்கியத்துல சொல்லுவாங்க, தமிழ் இலக்கியத்துல அஞ்சில பிஞ்சம் அஞ்சினது அஞ்சில. தமிழ் இலக்கியத்துல ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி என்ன இருக்கும்னு சொல்லுவோம். அஞ்சில பிஞ்சு, 10ல் பசல, 20ல் யவனம், 30ல் முறுக்கு, 40ல் நர, 50ல் அசதி, 60ல் ஆட்டம், 70ல் ஓட்டம், 2 நெடுக்கு, 8 குறுக்கு, 1 தடுக்கு, 1 தமுக்கு. இந்த ஆளை கொண்டு புடியல அப்படியே அப்பா முடிச்சு கோயம்புத்தூர்ல. அவ்வளவுதான், இதான் வாழ்க்கை. அஞ்சில பிஞ்சு தெரியாம பேசுதான் சார், பிஞ்சுங்கிறான். அது பிஞ்சிலே படுத்துது, அது ஒரு குரூப் பிஞ்சிலே படுத்து. 10ல் பசல பச்சையில குழந்தை, 20ல் யவனம் வாலிபம், தம்பியை நடிக்காத ஏன் என்ன கேட்கல அந்த வயசு. ஏன் பாக்கி முடி வளர்க்கிற, வளருது வளர்க்கிறேன், உனக்கு வளரல, நீ மொட்டையா இருக்கிற, பேசுற கேள்வி பேசவே முடியாது. இங்க நிக்காத, இங்க தான் நிற்பேன், நெல்லு நிக்க மாட்டேன். டிரஸ் பண்ணா ஒரு டைம், முன்னால கொஞ்ச நாளைக்கு மேல யானை காரணம் மேல டைட்டு கீழே லூஸ் கட்ட பெல் பாட்டம், இப்ப கீழே டைட்டு மேல லூஸ், இப்ப எல்லாமே லூஸ். இதெல்லாம் ஓட்ட ஏர் கண்டிஷன் பேண்ட் மாதிரி இங்க கிழிச்சு அங்க கிடைக்கும், அதுதான் லேட்டஸ்ட் ஜீன்ஸ் போட்டு நிக்கிறேன். நாகரிகம் மாறி போச்சு, பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பான், பஸ் வந்தா ஏற மாட்டான், ஒரு ஆத்தும் பாரத்தோட ஓடுமீன் வரும் போல போக மாட்டான் பஸ் வந்த உடனே பஸ் போயிடும், ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிப்போம். பஸ் ஒரு 100 மீட்டர் போறது ஒரு ரன்னிங் ரேஸ் எடுத்து, ஒரு மாரத்தான் ரேஸ் எடுத்து, ஒரு ஜம்பிங்ல போய் பஸ் ஏறுவான் ஹீரோ. எடுத்து பக்கத்து 6 மணிக்கு புக்க வச்சிருவான், அது அவங்க படிக்கிறாங்க. இந்த 20 வயசு இருக்க சொல் பேச்சை கேட்க எங்க குரூப் எப்படின்னா, இந்த பக்கம் இருக்கு பாருங்க, கண்ணாடியில அப்படின்னு வரவே வராது. இங்க திருப்பலாமா அங்க இழுக்கலாமா, இருக்கிறதே கொஞ்சம் தான் இருக்கு. அதுக்குதான் முக்காடு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வரையில சொல்லுங்க, இந்த திருக்கலாம் அங்க திருக்கலாம் படிச்சது ஆகுது எப்படி, பாவம் செல்லுபடி ஆகாத 4 கிரீமர் 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதை வாங்குறதுக்கு போட்டி போட்டு வாங்கி கண்ணாடியே சொல்லும், அட எனக்கே வெக்கமா இருக்கு போ அந்த பக்கம், அது வரைக்கும் வர்றதில்லை. அப்படி இருக்கும்போதே 20 தாண்டி 30 ஆயிரும், 30 ஆன காலமே இது பொய்யடா, காற்றடைத்த பொய்யடா. நான் தான் மிஸ்டர் கோவை, நான் தான் மிஸ் கோயம்புத்தூர் நினைப்பு இருக்கும் போது 40 ஆயிரம், 40ல் நர, அதுக்குள்ளியா இவ்வளவு சீக்கிரமா கழுப்படி வந்துச்சா, சரி 20 வருது, அது ஒரு கிருபண்ணு இப்பதான் 20 வந்தது, 62 வருது. அப்படி கண்ணாடி பார்த்த உடனே அப்படியே ஒன்னா எடுக்கிறது 50 ஆயிரம், டை அடிக்கலாமா டை அடிக்கலாமா மைண்ட் அப்படியே அடிச்சுட்டு இருக்கும். அப்ப 40ல் நர, அதான் பிரசங்கி 12 போட்டிருக்கு, வாதுமை மரம் பூ பூத்தது. இதுதான் வாதுமை மரம், தெரியாது உங்களுக்கு, வாதுமை மரம் பூ பூத்ததுன்னு போட்டிருக்கல, அது பிரசங்கி 12ல் அப்படியே வெள்ள வெள்ளையா வந்துடும். அதை பார்த்தோன்னா ஐயோ அதுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரமா அப்படி நினைக்க தெரிஞ்சு ஒன்னா எடுத்து எடுக்கலாம், 50 ஆயிரம், 50ல் அசதி, எல்லாரும் எழுந்திருப்போமா அப்படின்னா இருக்காங்க, அதுக்குள்ளே தெரியல எல்லாரும் எழுந்திருப்போமோ அண்ணா, இப்போ தானே உட்கார வச்சாரு, அதுக்குள்ளே எழுந்துக்கிறாரு, ஒரு வாரத்தில் உட்காந்து கொஞ்சம் வசதியாக கேட்கலாம், நான் விட மாட்டேங்கிறாரு இந்த ஆளுன்ட்டு. 50ல் அசதியா இருக்கும், 60ல் ஆட்டம், என்ன ஆட்டம், 20ல் இருந்து ஆடின ஆட்டம் எல்லாம் அடங்கி ஆடாத பல்லுக்கு ஒரு ஆட்டம் வரும், இதை சொல்றீங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கு வரும். 60ல் ஆட்டம், 70ல் ஓட்டம், 70ல் ஓட்டம் எங்க சொல்லுங்க, இதை சொல்றாங்க இல்ல இல்ல எங்க தாத்தா 79 இருக்கட்டும், பலத்தின் மிகுதியால் 80 இருந்தாலும் அது மேன்மையானது வருத்தமும், குடும்பமே நமக்கு ஜோம் பண்ணும் கத்தாவே ஒரு சித்தம் நிறைவேறுவதாக.
நமக்காக வந்துடக்கூடாது. அதனால அவருக்கு அடக்காரதெல்லாம் நடக்கும் போது கிறிஸ்தவம்னா இறந்துட்டா உடனே பாட்டு பாடுவாங்க, எங்க பரலோகமே சோதனை பாடுறாங்களோ யாரும் போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கலாம். இந்த பாட்டு சபையெல்லாம் பாடுறது இல்லை, பரலோ யாரும் செத்துட்டாங்க பாட்டு பாடுறாங்க நினைப்பேன். அந்த பாட்டே பரலோகமே சொந்தமே சாவு பாட்டே ஆகிட்டாங்க. கிறிஸ்தவங்க இறந்தா உடனே அறிப்பாரே வருவாங்க, நிறைய பொய் சொல்றேன்னு அங்கதான் நீங்க பயங்கரமான குடிகாரா இருப்பார். நமது சகோதரர் தேவனுக்கு பயங்கரவர், எட்டி பார்த்து என்ன சொல்றீங்க அவர் என்ன இல்லைங்க வேற யாரையும் சொல்றது அவர்கிட்ட போய் ஒரு ஐயா செத்து போனாரு, அதெல்லாம் பயங்கரமா புகழ்ந்தாங்க, பயங்கரமா புகழ்ந்தாங்க. அப்ப அந்த அம்மா பக்கத்துல உட்காந்து நான் பெட்டி பக்கத்துல பையன் பக்கத்துல பையன் அம்மா பக்கத்துல நிறைய புகழ்ந்ததை பார்த்து பையன் கிட்ட கேட்டாங்க, செத்தது உங்க அப்பா தான் வேற யாரும் ஒழுங்காக அதனால நீங்க செத்த பிறகு நாங்க உங்க அடக்கத்துல நிறைய பொய் சொல்ல வேண்டிய அவசியம் வராது. ஏகப்பட்ட பொய் நம்மளை புகழ்றதால பரலோகம் போயிடுவோமா? டிக்கெட்டே வாங்க இல்லையே, போக முடியாது. கொஞ்ச நாள் தான் மறுத்த பிறகு என்ன நடக்கு, எங்க போறோம், சார்பு யாருக்கு தெரியும்? அத நமக்கு தெரியும். இந்த உலகத்துல கண்ண போன பிறகு ரெண்டு இடம் தான் இருக்கு, சரீரம் மண்ணுக்கு போகுது, நம்முடைய ஜீவன் பரதீசுக்கு போகும். பரிசுத்தவான்களுடைய ஆவிகள் போய் தங்கிறது பரதீசு, பரலோகத்துக்கு உடனே போகாது, பரதீசுக்கு தான் போகும். ஏன்னா பாதாளத்துக்கு போகும். இந்த பாதாளத்துக்கு சொல்லப்படுகிறது பைபிள்ல முன்னால பூமிக்குள்ள இருந்துச்சு. அந்த பாதாளத்துல ரெண்டு பகுதி, ஒன்று ஆதீஸ், இன்னொன்று பரதீஸ், ஒன்று பாரடைஸ், இன்னொன்று ஹேட்ஸ். ஆதீஸ் பரதீஸ், ஆதீஸ் என்பது துன்மார்க்கருடைய ஆவிகள் போகிற இடம், பரதீஸ் என்பது பரிசுத்தவான் ஆவி போகும். இங்கிருந்து அங்க வர முடியாது, பெரிய பிளவு இருக்கு. இது தெரியாம தான் ஆட்கள் நவம்பர் மாசம் 1st கல்லறைக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு அம்மா வேண்டிக்குங்க, எங்க தாத்தா வந்து அந்த மாதிரி விடுங்க, எல்லாம் ஷார்ட்கட் தான். அதுக்கு இங்க ஃபாதருக்கு கூட்டு ஐயாவுக்கு காசு கொடு, அவர் வாங்கிக்குவாரு. சரி, இந்த இந்த நவம்பர்ல தான் ஜோம் பண்ணி அங்கே அறிவிட்டீங்க, அடுத்த வருஷமும் ஏன் பண்றீங்க? அவருக்கு வந்துடாரு, அவருக்கு அங்கே இருக்க முடியல, ஏன்னா சூட்டு பிடிக்கிறாரு. ஆட்களுக்கு ஞானம் இல்லாம உலகத்துல ஆல் சைன்ஸ் ஆல் சோர்ஸ் சொல்ல பாருங்க, கல்லறைகள் வெள்ளை அடிப்பதும் இங்க நம்ம வேண்டிக்கிட்டா போவாங்க, போக முடியாதுங்க. செத்த பத்து செத்த அவ்வளவுதான், செத்த அவ்வளவுதான். உயிரோட இருந்தா காஃபி, செத்தா பால் இல்லை சொல்ற. நாளை பார்ப்போம், எங்க பார்ப்போம், உயிரோட இருந்தா காஃபி, செத்தா பால். மனித வாழ்க்கையில நிறை இல்லாத வாழ்க்கை, நம்ம இதை பத்தி நினைக்கிறதே இல்லை. ஏன் இதெல்லாம் நினைக்கணும், நினைக்கணும். யோசிப்பு சொல்றாரு, நான் மரணம் அடைய போகிறேன். யாரும் சொல்லியிருக்கிறோமா? இப்படி ஒரு வார்த்தை நம்ம பேசுவோமா? நீ மறிக்க போகிறாயின்னு சொல்லிட்டா வச்சுக்கலாம், யாராவது சொல்லிடுவோமா? நம்ம ஒரு பாஸ்டரே சொல்றாரு வச்சுக்கலாம், சொல்லிடுவோமா? என்ன ஆகும்? இந்த பாச வர அவ்வளவுதான், நமக்கு வருதோ இல்லையோ மரணம், அவருக்கு வந்து ரொம்ப நம்ம விரும்ப மாட்டோம், விரும்ப மாட்டோம்.
ஒரு மரணம், ஒரு வீட்டுக்கு ஜோமனை கூப்பிட்டுருந்தாங்க, போனேன், போன உற்சாகத்தில் பாட்டு ஆரம்பிச்சிட்டேன். என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்க நேரம். அவருக்கு ஹார்ட் அட்டாக்ல ஆபரேஷன் ஆகி அப்படியே படுத்திருக்கிறாரு. பாஸ்டர் ஜோமனை வாங்கினாங்க, நான் போய் ஜோமனதுக்கால ஒரு உற்சாகத்தில் பாட்டு ஆரம்பிச்சு அந்த பாட்டு இப்படி போய் முடியும்னு எனக்கு தெரியாமல் போய் என்னடா அனுப்பிட்டாருவாங்க. மரணத்தை நம்ம யாரும் விரும்புறது நோபடி லைக்ஸ். அந்த சொல்ற மோசே இந்த மலையில ஏற போற, நீ சாக போற, மரணத்தை பற்றி பேச ஆண்டவர் பயப்படல. எசேக்கியாவே உன் வீட்டுக்கு அறிந்து ஒழுங்குபடுத்து, நீ சாக போற. சாவு என்பது உலக மனுஷனுக்கு பயம், ஆனா நம்ம இங்க இருக்கிற வீட்டுல இருந்து நல்ல வீட்டுக்கு போக போறோம், இதை விட சிறந்த வீட்டுக்கு போக போறோம். பில்லி கிரஹாம் 99 வயசு, ஆல்மோஸ்ட் 100 வயசு. நம்பிக்கை உடனே யோசிப்பு சொல்றாரு, இந்த எகிப்தர் சொந்த ஊர்ல உங்களுக்கு கத்த சந்திப்பாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு இல்ல, இன்னும் உயர்த்ததுக்கு இல்ல, இந்த ஊரை விட்டு புறப்படப்படுவார். அதான் சொல்றாரு, நம்முடைய முற்பிதாக்கள் தேவன் அவரை சந்தித்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட பண்ணி தன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கு வாக்கு பண்ணி அந்த தேசத்தை கூட கொண்டு போவார். அப்படி போகும்போது என் இரவு கூடவே கொண்டு போயிருங்க. அந்த தேவ பிள்ளைகளே, இந்த இரவு ரெண்டு காரியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இனிமேல நடக்கும். Two things that are going to happen. இந்த உலகத்துல எல்லா மனுஷருக்கும் நடக்கிற விஷயம், ஒன்று மரணம், இன்னொன்று இயேசுவின் வருகை. ஒன்று மரணம், இன்னொரு இயேசுவின் வருகை. இயேசுவின் வருகை முந்தி வந்தால் ரட்சிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காய் வாழ்றவர்கள் காணாம போயிடுவாங்க, அநேகர் மறைந்து போயிடுவாங்க. அதுதான் ராப்சர். இரும்பு காந்தத்தை இழுக்கிற மாதிரி டக்குன்னு மறுபடியும் அது இன்னைக்கு இருக்கலாம், இன்னைக்கு நைட் இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், காலையில் இருக்கலாம், மத்தியானம் இருக்கலாம், 5 வருஷம் பொறுத்திருக்கலாம், 5 நிமிஷம் பொறுத்து கூட இருக்கலாம். இயேசு வருகிறார். உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி இயேசு எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார். ஸோ இயேசு வருகிறார், மரணமும் வருகிறது. எது முதல்ல வருமோ தெரியாது, ரெண்டையும் சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். மரணம் வந்துச்சுன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும், வருவாங்க அழுவாங்க போயிடுவாங்க. எத்தனையோ அடக்க ஆராதனைகள் நடத்தியிருக்கிறேன், மரண அந்த வேலைகள் ஒருவர் விரும்புவதில்லை. நோபடி லைக்ஸ் டெத். அது கசப்பான, ஒரு பாகற்காயோட கசப்பானது, யாரும் விரும்புவதில்லை. நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ அந்த வாசலை கடந்து தான் போக வேண்டி இருக்குது. அந்த மரணம், கிறிஸ்தவனுக்கு மரணம் அது துக்கமான விஷயம் அல்ல. இந்த அழுகையும் கண்ணீரும் நிறைந்த இந்த துக்கமான இடத்தை விட்டு சொந்த வீட்டுக்கு நம்ம போக போறோம். நமக்கு ஒரு மாளிகையை கத்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்போ நம்ம வீடு ரெடியோ அன்னைக்கு நம்மளை கூப்பிடுவா, அதில் சொல்லலாமா? அங்க போக ஆயத்தமா இருக்கிறீங்களா? அந்த எண்ணத்தோட வாழ்றீங்களா? பெரிய படிப்பாளி, பதவியில் இருந்தவர், பணக்காரர், ஞானி, எத்தனை டாக்டரேட்டும் கொடுக்கலாம். புதிய ஏற்பாட்டில் பவுல் 2 கொரிந்தியர் 5:1 சொல்றாரு, மேலும் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு இது அழிஞ்சு போனாலும் கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு. அதுக்கு பார்த்தா நித்திய வீடு, இதெல்லாம் தற்காலிக வீடு, இதெல்லாம் டெம்பரரி ஹவுஸ், அதெல்லாம் எட்டர்னல் ஹவுஸ்.
நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். We know. இந்த கண்ணம் தான் எங்க போகணும் எங்களுக்கு தெரியுங்க. சிங்கப்பூர்ல அரசியல் குற்றத்துக்காக 18 பேர் சிறைச்சாலையில் இருந்தார்கள் சொல்லி முடிக்கிறேன். அதுல மரண தண்டனை மின்சார நாற்காலியில இப்படி உட்கார வச்சு கட்டிடுவாங்க. மின்சார நாற்காலியில் தான் மரண தண்டனை. நம்ம நாட்டில் தூக்கு தண்டனை, சாக வரை தூக்கிட்டு தண்டனை. சிங்கப்பூர்ல எலக்ட்ரிசிட்டி மின்சார நாற்காலியில் அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். 18 பேர் மரண தண்டனைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாட்கள்ல ஒரு பாஸ்டர் சுவிசேஷ பிரதி எடுத்துக்கொண்டு ஜெயிலுக்கு போறாரு ஊழியம் செய்வதற்கு. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க குற்றவாளிகள் தான், நீங்க குற்றம் செய்ததற்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்க போகுது. இந்த உடலுக்கு தான் கிடைக்க போகுது, உடல் தானே மரண தண்டனை அடைய போகுது. ஆனா உங்களுக்கு ஒரு ஜீவன் இருக்கு, ஒரு ஆத்மா இருக்கு, அது ஆண்டவரோட வாழ முடியுமே. அதனால நீங்க அந்த ஜீவன் அந்த உள்ளான மனிதன் ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. இந்த உடம்பு என்னதான் பத்திரமா காத்தாலும் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் பொன்னாக நீங்க உடம்பு காத்தாலும் மண்ணு தான் சாப்பிட போகுது. உடம்பு பரலோகம் போகாது, நம்ம உயிர் ஆண்டவர்கிட்ட போகலாமே. அந்த வாழ்க்கையை ஆண்டவர் ஒப்பு கொடுங்களேன், உங்க பாவத்தை மன்னிப்பு கேளுங்க. விடுதலை கிடைக்காட்டாலும் தூக்கு தண்டனை கிடைச்சாலும் உடல் இங்க மண்ணுக்கு போயிட்டாலும் உங்க உயிர் ஆண்டவர்கிட்ட போயிடும். ஏன்னா மனிதனுடைய உயிர் இங்க சாவதில்லை, நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி 16 சுவிசேஷம் சொல்லவும் 14 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஜெயில 14 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க சாகிறதுக்கு அந்த மின்சார நாற்காலி அவங்களை உட்கார வச்சு சாகடிக்க போறாங்க. அன்றைக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க தங்களுக்கு சுவிசேஷம் சொன்ன பாஸ்டருக்கு. என்ன எழுதுறாங்க, அன்பின் போதகரே, இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கும் போது நாங்கள் உலகத்தில் உயிரோடு இருக்க மாட்டோம். என்ன இன்னைக்கு கொடுப்பாங்க, போஸ்ட் பண்ண நாளைக்கு போய் சேரும். இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கும் போது நாங்கள் உலகத்தில் உயிரோடு இருக்க மாட்டோம். ஏனென்றால் இன்னும் 3.5 மணி நேரத்தில் மின்சார நாற்காலியை நோக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் 3.5 வருஷத்துல எங்களை மின்சார நாற்காலியில் உட்கார வைத்து எங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறார்கள். மரண தண்டனை பெற்றவுடன் இந்த உலகத்தில் கண்ணை மூடி விடுவோம், இந்த உலகத்தில் கண்ணை மூடினவுடன் நாங்கள் அடுத்த வீட்டுல பரலோகத்துல கண்ணை திறப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை கொடுக்க உங்களுக்கு நன்றி. அங்கே சந்திப்போம் என்று எழுதி முடிச்சாங்க. கைதடுங்க. பணக்காரன் சொல்ல முடியுமா, 10 காரர்கள் மனுஷன் 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 சொல்ல முட
கோயிலா மாதிரி நீங்களே தேவனுடைய ஆலயம். அந்த தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்குது. ஆண்டவர் உள்ள வந்துட்டா பாழடைந்த மண்டபம் போன்ற இந்த இடம் பரிசுத்தமான தேவாலயமா மாறிடு. அந்த பரிசுத்தம் தாங்க டிக்கெட்டு, பரலோகம் மாதிரி டிக்கெட் பரிசுத்தம் தான். பக்தி இல்ல சபைக்கு 52 வாரம் வந்தோம், 52 weeks you can go to church, still you can go to hell. 52 வாரம் நீங்க சபைக்கு வந்து நரகம் போக முடியும். வசனத்தின்படி வாழலன்னா கொடுக்கிற காணிக்க பரலோகம் கொண்டு போகாது. பக்தியாய் வெளி தோற்றத்தை நாம் காண்பிக்க ஒன்றும் கொண்டு போகாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? இயேசு சிலுவையில் மரித்தார், என் பாவத்துக்காக ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது. கிறிஸ்தவம் ஒரு அனுபவம். நெருப்புனா சுடாது, நெருப்பை தொட்டா சுடும். நெருப்பு பேப்பர் எழுதி கையில வச்சிருந்தீங்கன்னா that's a different experience. உண்மையான நெருப்பை கையில வச்சிருந்தா வித்தியாசமான அனுபவம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிக்கிறார் எல்லாருக்கும் தெரியும். தியரி இயேசு ரட்சிக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். இயேசு குணமாக்குகிறார் எல்லாருக்கும் தெரியும். இயேசு ஆசீர்வதிக்கிறார் தெரியும். என்னை ரட்சித்தார் அனுபவம். அனுபவம் உள்ள ஆட்களா வாழணும். 13 வயசுல ரட்சித்தார், பர்த்டே தெரியும், வெட்டிங் தெரியும், எத்தனை நாட்கள் அவருக்கு தெரிகிறது. இயேசு என் பாவத்தை மன்னித்தார் என்கிற நிச்சயம் அந்த உலகத்துல உங்களுக்கு எனக்கு இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த ராத்திரி வேளையில பணம் இருக்கு, அதோ இருக்குது காரு, அந்த கார் என் கார் தான், எனக்கு ஒரு கார் இருக்கு, அந்த வீடு எங்க வீடு தான், இந்த பேங்க்ல பணம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு என்று சொல்லக்கூடிய நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறது என்கிற நிச்சயம் இருக்கிறதா?
அந்த நிச்சயம் இல்லைன்னா இது எங்க போய் பணம் கொடுத்து வாங்கவில்லை. ஏசப்பா உங்க முகத்தை பார்க்கிறேன், என் உள்ளத்துல வாங்கன்னு ஒரு சிம்பிளா ஒரு ப்ரேயர் பண்ணிட்டீங்கன்னா உங்க உள்ளத்துல இயேசு வருவார். உலகத்துல எது இருக்கோ இல்லையோ, உங்க வாடகை வீட்டுல இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம், சொந்த வீடு இல்லாம இருக்கலாம், அழுதுட்டு இருக்கலாம், ஒரு மாளிகையை கத்தர் உங்களுக்கு எனக்கு கட்டுகிறார். பெரிய பங்களாண்டு கட்டுறாரு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள், உங்களுக்காக நான் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், அங்கே சந்திப்போம் என்று எழுதி முடித்தார்கள் அந்த சிறைச்சால் இருந்தவர்கள். அதைத்தான் நானும் சொல்லுகிறேன், கத்தருக்கு சித்தமானால் இந்த பூமியில் இன்னொரு முறை சந்திக்க வாய்ப்பு இருந்தால் சந்திக்க கத்தர் கிருபை தருவார். அப்படி சந்திக்கலன்னா பரலோகத்தில் சந்திப்போம் என்ற நிச்சயம் உங்களுக்கும் யாருக்கும் கத்தர் தருவாராக. எழுந்து நிற்போமாக, எல்லாம் எழுந்து நிற்போமாக, ரெண்டு கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஒரு ஏ மேஜர், ஒரு ஜி மேஜர் என்ன